Happy morning, students. Welcome to Blue Star High Secondary School. So in the last session, we have started our genetics problems like genetic disorders. Actually, we start பண்ணிருந்தோம். So அதுல first நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா hemophilia. So hemophilia, of course, we completed. But இதுல வந்து எப்படி ஆக்சுவலா வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல வி ஹாவ் டிஸ்கஸ்ட். அதை இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். So it is hemophilia, it is otherwise called as royal disease அப்படினு சொல்லலாம், royal disorder அப்படினு சொல்லலாம். Because maximum இது அதிகமா வந்து இந்த ராயல் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது இன்ஹெரிட் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஸ்டார்டட் வித் த க்ளோஸ்லி ரிலேட்டட் மேரேஜஸ் லைக் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தாய்மாமா பொண்ணு இல்லைன்னா வந்து அத்தை பையன் அந்த மாதிரி அவங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். ஸோ அவங்களோட லைக் அப்பாவோட அப்பா கூட பிறந்தவங்களோட தங்கச்சியோட சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீமோஃபிலியா மட்டும் சொல்ல வரல, ஜென்ரலாகவே வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அதிகமாகவே வரும். ஸோ அந்த டைப் ஆஃப் மேரேஜஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கால் இட் ஆஸ் அ கான்சேங்குனஸ் மேரேஜ் அப்படின்னு. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள வந்து மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியா லாஸ்ட் கிளாஸில் ஐ ஹாவ் செட் எனாஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹீமோஃபிலியா. போதுமான அளவுக்கு நான் நிறையவே இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி வந்து ஆக்சுவலாக எது ஹீமோஃபிலியானா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன் வந்து அதை பிளீடர் டிசீஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ பட் மூவிஸில் வந்து இப்போ வந்திருக்க மூவிஸ் நீங்கள் சினிமா தமிழ் மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. பட் தட் இஸ் நாட் த ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா அப்படின்றது வந்து சீக்கிரத்தில் க்யூர் பண்ண முடியாது. பட் அதில் வந்து ஆக்சுவலாக அந்த சொல்யூஷன்லாம் காட்டியிருப்பாங்க. பட் தட்ஸ் நாட் த ட்ரூ ஒன். ஹீமோஃபிலியான்றது இட்ஸ் அ ஜெனரிக் டிஸார்டர். அந்த பர்சனுக்கு ஒன்ஸ் வந்ததுன்னா வந்தது தான். எஸ்பெஷலி மேலுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் டோட்டலி அஃபெக்டட் அண்ட் மேக்ஸிமம் அட் த ஏஜ் ஆஃப் லைக் யங் ஏஜ்லேயே வந்து இறந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் யூ நோ தட் இட் இஸ் ரெசசிவ் எக்ஸ்லிங்க்டு ஜீன். ஸோ எக்ஸ்லிங்க்டு ஜீனால தான் இது ஆக்சுவலாக வருது நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் வந்து ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக இது வராது. பட் மேலுக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். பிகாஸ் எக்ஸ்க்ரோமோசோம் டேமேஜ் எக்ஸ்க்ரோமோசோம்ல இந்த ஜீன் இருக்கிறதுனால ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் டேமேஜ் ஆனாலுமே இன்னொரு மீதி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது காம்பன்சேட் பண்ணிடும். ஓகே, அதனால என்ன ஆகும்னா ஸோ இந்த எக்ஸ்க்ரோமோசோம் மட்டும் இன்கே பட் அதுவே மேல் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா தேர் ஹேவிங் ஒன்லி ஒன் எக்ஸ்க்ரோமோசோம் ரைட், எக்ஸ் அண்ட் ஒய் க்ரோமோசோம். ஸோ ஒய் க்ரோமோசோம் பத்தி நம்ம அந்த இடத்துல சொல்லலை, எக்ஸ்க்ரோமோசோம் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸ்க்ரோமோசோம் அப்படின்னு வரும்போது ஈவன் அந்த ஒன் எக்ஸ்க்ரோமோசோம் லைக் அது வந்து அஃபெக்ட் ஆனாலும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோரா அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்க்ரோமோசோம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா டோட்டலி தே ஆர் அஃபெக்டட் பை த ஹீமோஃபிலியா. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அதெல்லாமே வந்து ஷோராக வரும். அதுலேயே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தீர் சன்ஸ்க்கு ஷோராக இருக்கும். லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து சன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஹீமோஃபிலியா அப்படின்றது இருக்கும். நான் சொல்றது ஹீமோஃபிலியா உள்ள ஃபேமிலியில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரெண்டு பேரில் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தட் இஸ் அ 50% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் சீன் சம் ஃப்ளோ சார்ட், உங்களுக்கு ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் நான் காட்டியிருந்தேன். அட் த சேம் டைம் யூ ஹாவ் சீன் திஸ் திஸ் த கண்டிஷன். இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் டைம் இல்லாததுனால லாஸ்ட் நான் ரொம்ப ஸ்பீடாக முடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. லெட் அஸ் சீ த லாஸ்ட் ஃபேஸ். ஸோ இதை இந்த பெடிகிரி சிம்பிள் எல்லாமே வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் த நம்ம சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி அனலைசிஸ்ன்னு தனியாகவே ஒரு ஒரு சப் சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் நான் வந்து இந்த சிம்பிள்ஸ் என்னன்றதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் லாஸ்ட் சாப்டர்லேயே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் ஸ்கொயர்னா ஸ்கொயர் வந்து எந்த செக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, சர்க்கிள் எந்த செக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றதை பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட் ஷேடாக இருந்ததுன்னா அது எந்த ஆர்கனிசம் அது நார்மலா இல்லை அஃபெக்டடான்றதை பார்த்தோம். ஸோ அந்த சர்க்கிளாக இருக்கலாம் இல்லை ஸ்கொயராக இருக்கலாம், இன்பிட்வீனில் இருக்க இடையில வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றது தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த நேம் கீழே வந்து அந்த ஆர்டர் வைஸ்ல கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து 16 வரைக்குமே வந்து நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் சி லைக் அவங்களுக்கு அதுல இருக்க அந்த ஒன் இப்போ நம்ம
In the flow chart la pathina, you can see 1, 2 and see here 3, 4 and then 5. So where is 5? So over edathila vanda and alphabets kuduthirukranga. Yes, 5, 6, 7, 8, 9 and then 9, 11, 12, 13, 14, 15, 16 and 9, 10 is here. So 10 is here. So அந்த மாதிரி அந்த 10 பீப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 10 ல வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நேம்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி விக்டோரியாஸோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியாவோட ஃபேமிலி வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கேஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் அசாசினேட்டட் சொல்லிட்டு அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல நிறைய வார் நடந்துட்டு இருந்த நேரம், எஸ்பெஷலி திஸ் ரீஜன், லைக் இந்த பர்டிகுலர் பீரியட், லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 1, 2, 3, 4 இந்த ஃபோர்த் ரீஜன், இந்த டைம்ல தான் ஆக்சுவலா வார் அதிகமா நடந்துட்டு இருந்த நேரம். அதுல வந்து எங்களோட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க. அந்த ஃபேமிலி ஆக்சுவலா வந்து அந்த அந்த எனிமீஸ்க்கு இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு இடத்துல போய் பயந்துட்டு போய் ஒளிஞ்சாங்க சொல்லணும். ஸோ அதுல வந்து நிறைய பேர் இறந்தாங்க அவங்க ஃபேமிலியில. இதுல அதே இதுலதான் ஆக்சுவலா நம்ம இந்த லாஸ்ட் இதுல வரக்கூடிய ஐ மீன் இந்த அலெக்ஸ் அண்ட் நிக்கோலஸ் டூ இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ண அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அதுலயே இறந்தாங்க. எஸ்பெஷலி த மேல் ஆல்சோ மேல் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் தே ஹாவ் த மேல் சைல்டு. மேல் சைல்டு இருக்கும்போது தே ஆர் வெரி ஹாப்பி, பட் அந்த மேல் சைல்டுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிளிங் பண்ணும்போது கூட அவங்களுக்கு சின்னதா அடிபட்டுச்சுன்னா ப்ளீடிங் அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து அந்த கிங் நிக்கோலஸ் அப்படின்றவர் வந்து அவரால் அந்த அவரோட ஆட்சி இல்ல, ஐ மீன் அப்ப அவரெல்லாம் கிங் தானே. ஸோ அப்ப வந்து அவரால் சரியா வந்து ரூல் பண்ண முடியல, அதனாலேயே தான் அந்த வார்ல வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஃபெயிலியர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. அண்ட் ஹியர் யூ கேன் சி த ஃபீமேல், இவங்க எல்லாருமே ஆக்சுவலா இறந்துட்டாங்க அந்த ஆக்சிடென்ட்ல, அந்த வார்ல இறந்துட்டாங்க. பிகாஸ் இவங்களையும் அட்டாக் பண்ணாங்க அதுலதான் இறந்தாங்க. அண்ட் மேக்சிமம் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா மேல் வரக்கூடிய மேல்ல இன்கேஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அஃபெக்ட் ஆகுது. சி இதுல நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம பார்த்த வரைக்கும் மேல் அஃபெக்ட் ஆகுறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகியிருக்கு, யாருக்குமே பார்ஷியலா கிடையாது. பட் ஆனா வந்து இந்த இதே இடத்துல ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா ஃபீமேல் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஹாஃப் தான் அஃபெக்ட் ஆகுது. தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் அ கேரியர். இப்ப நம்ம கேரியர் வேர்டு எந்த எந்த இடத்துல அதிகமா யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூமே யூஸ் இன் லைக் மலேரியா, இந்த மாதிரி நம்ம டெங்கு இதில் மஸ்கிட்டோவால் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் வரும்போது நம்ம மஸ்கிட்டோவை கேரியர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? கேரியராக இருக்கிறவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்காது, பட் தே ஜஸ்ட் ஸ்ப்ரெட் தட். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேரியராக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு யாருக்குமே வந்து இந்த டிசீஸ் இருக்காது. ஓகே, சாரி, இந்த டிசார்டர் இருக்காது, ஹீமோஃபிலியான்ற இந்த டிசார்டர் இருக்காது. ஆனால் இவங்க வந்து வேற ஒரு பர்சனை ஒரு நார்மலாகவோ இல்லைன்னா வந்து ஸோ மேக்சிமம் வந்து இந்த இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இவங்க ஒரு நார்மலான பர்சனை மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த கேரியர் ஃபீமேலால மற்றவங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சீஹியர். ஸோ இது வந்து இட் இஸ் அதனால தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு ராயல் சிக்னஸ். அண்ட் ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கட்டும், தென் இது ஆஃப்டர் சீயிங் திஸ் வி வில் ஐ வில் டிஸ்கஸ் கான்சிங்கனஸ் மேரேஜ் ஆல எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் இஸ் த கலர் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் கலர் பிளைண்ட்னஸ் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். கலர் பிளைண்ட்னஸ் கேட்டகரிஸ் வரும்போது கலர் பிளைண்ட்னஸ்ல ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸும் இருக்கு அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் தனியாகவே இருக்கு. ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லாமே அதுலேயே வந்து புரோட்டானோஃபியா டியூட்ரோனோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டானோஃபியா மீன்ஸ் ரெட் வந்து உங்களுக்கு கிரீனா தெரியும் அண்ட் டியூட்ரோனோஃபி பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர், தட் இஸ் அ கிரீன் வந்து ரெட்டாக தெரியும். இது ஒரு கலர் பிளைண்ட்னஸ். இன்னொரு கலர் பிளைண்ட்னஸ் பார்த்துருந்தீங்கன்னா கலரை டோட்டலாக அந்த பர்சனுக்கு தெரியாது, விச் மீன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் தெரியும். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கலருமே தெரியாது. ஸோ எந்த ஒரு ட்ரெஸ் கொடுத்தாலுமே ஆக்சுவலாக அவங்க வந்து கலர் அப்படின்றது எதுவுமே தெரியாது, எந்த கலரும் அவங்களால பார்க்க முடியாது. பார்வை மட்டும்தான் இருக்குமே, சைட்டிங். ஸோ அதான் அவங்களால ஒரு விஷயத்த பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர, பட் தி கான்ட் ஐடென்டிஃபை த கலர், தி கான்ட் சீ த. ஸோ அது ஒரு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிகாஸ் யுனோ தட். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, வி ஆர் லிவிங் இன் அ வெரி கலர்ஃபுல் வேர்ல்டு. ஒரு நேச்சரை பார்த்தாலும் ஒரு இல்லை ஒரு இதான ஒரு விஷயத்த நம்ம அழகாக நம்ம பார்க்கும்போது அவங்களால அதை பார்க்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய குறைபாடாக தான் இருக்கும்.
அண்ட் இதனாலே வந்து சில லைக் ஃபாரின்ல அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தி டெவலப் ஸ்பெக்டக்கிள்ஸ் இந்த ரெட் கிரீன் கலர்ஸ் ஈஸியா நம்ம கியூர் பண்ண முடியும் லைக் கியூர் கியூர் பண்றதுன்னா ஜெனடிக் லெவலில் நம்ம கியூர் பண்றதுக்கு அது ஒரு டெக்னிக் இருக்கு பட் வி கேன் கியூர் ஐ மீன் ஒரு தற்காலிகமா நம்ம வந்து டெம்பரரியா கியூர் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா தே மே வியர் சம் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் போடும்போது அவங்களால கொஞ்சம் கலரை பார்க்க முடியும் ஈவன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இது கூட சொல்யூஷன் இருக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் எந்த வரைக்கும் சக்சஸ் ஆகுதுன்னு தெரியல இது வரைக்கும் அண்ட் வி வில் ஸ்டார்ட் த கலர் பிளைண்ட்னஸ் In human beings, a dominant X-linked gene is necessary for the formation of color-sensitive cells. So, நம்மளோட eyes ல rod cells and cone cells இருக்கு. So, அதுல நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த color cells ஆ ஃபார்ம் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா X dominant அதாவது capital X தான் இந்த color கலருக்கு actually வந்து நம்ம differentiate பண்ண முடியுது. You know that so totally நம்மளோட இந்த the original colors அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம rainbow color சொல்லக்கூடிய VIBGR தான் original colors that is violet so VIBGR தான் நம்ம வந்து actually வந்து original colors அப்படி நம்ம சொல்லுவோம் that is the seven colors தான் நம்ம சொல்லுவோம் violet indigo blue green yellow orange and red so these are the rainbow colors and idhiliye vandha nama primary color and secondary color andha maari nama pirichirukom indha color base panni dhaan nama enna pannitirukom appdin paathina we are deriving thousands and thousands or even paathina lakhs of colors irukku adu ellathukkum reason vandha indha seven color dhaan even neenga blues eduthaalume paathina navy blue leaf blue so different types of blues irukum red eduthina exotic red like a royal red so different and the mari different colors ellame irukku idu ipo nammaloada eyes la irukkudiya color sensitive cells edha appdin paathina cone cells actually sensitive cells appdin solla so due to the presence of the cone cells x dominant gene la correct ah irukkradunala nammalaala colors ellame paatha identify panna mudiyudhu or color ah paatha idu vandu gray idu vandu blue idu green appdi solran because of the normal cone cells alla da mudiyudhu அதுவே வந்து the recessive form of this gene is incapable of producing color sensitive cone cells so ஒரு dominant gene ஒரு dominant x gene-ஆ இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த cone cells வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அதே cone cells வந்து recessive form-ல லைக் small x-ல இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்மளால வந்து கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியல இந்த சென்ஸ் அந்த x gene-ல recessive form of இருக்கக்கூடிய இந்த gene-ல கலர் சென்சிட்டிவ் கோன் செல்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகாது அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதான் இன்கேப்பபிள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அந்த டைப்ல தான் வந்து அந்த டைப்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு கலர்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸி ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஸ்மால் சி ஓகே ஸோ எக்ஸி எக்ஸி அண்ட் ஹெமிசைகஸ் ரெசசிவ் மேல்ஸ் எக்ஸி ஒய் பிகாஸ் இங்கே நம்ம சொன்னதுதான் மேல பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ் தான் இருக்கு அண்ட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ் இருக்கு பட் அவர் அனேபிள் டு டிஸ்டிங்கிஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர் சி இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு ரெட் கலர் டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது பட் ஹீமோஃபிலியா நம்ம சொல்லும் போது ஹீமோஃபிலியா லெட் மீ கிளியர் திஸ் ஹீமோஃபிலியா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் பட் அது அதுவே வந்து ஃபீமேல் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச் எக்ஸ் சாரி எக்ஸ் ஹெச் மட்டும் போடுறேன் இது வந்து கேரியரா உள்ளவங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து இருக்கு பட் ஆனால் வந்து ஏன் வந்து ஃபீமேலுக்கு அஃபெக்ட் ஆகலன்ற ரீசனா நான் இதுலேயே சொல்லியிருந்தேன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் மேல் டோட்டலாக அஃபெக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல் வந்து ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டாங்க ஓகே ஸோ மேல் வந்து ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கவே மாட்டாங்க அதாவது ஹீமோஃபிலியாவோட அஃபெக்ட் ஆன மேல்ஸ் புரியுதா அப்போ அஃபெக்ட் ஆன மேல்ஸ் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின் போது ஷோரா அவங்க மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷனும் இருக்காது சரியா அதனால வந்து இந்த மேல் வந்து மேக்சிமம் இறந்துருவாங்க அதனால வந்து மேக்சிமம் இந்த ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரியரா இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் வந்து ஒரு நார்மல் மேல தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க அதனாலதான் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பாத்தீங்கன்னா கேரியர்ஸ் மட்டும் வராங்க கேரியர்ஸ் அண்ட் அஃபெக்டட் மேல்ஸ் மட்டும் வராங்களே தவிர பட் அஃபெக்ட் ஆன ஃபீமேல்ஸ்ன்றது வர மாட்டாங்க அஃபெக்ட் ஆன ஃபீமேல்ஸ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் நான் ஒரு கேஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மேல் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காரு இந்த எக்ஸ் ஹெச்ன்றது அஃபெக்ட் ஆன மேல் ஓகே அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கேரியர் ஃபீமேல் இருக்காங்க ஓகே ஸோ இன்கேஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேரியர் ஃபீமேல் அண்ட் ஒரு அஃபெக்ட் ஆன மேல் வந்து மேரேஜ் பண்ணும்போது என்னாகுன்னு பாத்தீங்கன்னா யூ நோ தட்
இந்த இடத்துல இது டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். சோ ரெண்டு பேருமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கிராஸ் பண்றோம். So we are crossing in this situation. ரெண்டு பேருமே நம்ம கிராஸ் பண்ணும்போது ஐ மீன் ரெண்டு பேருமே மேரேஜ் ஆகுது. We know that each and every chromosome is shared by the by both parents, correct? அப்போ ஒரு இந்த இவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய ஒரு நம்ம வந்து ஃபீமேல் மட்டும் இமேஜின் பண்ணுங்க. ஃபீமேல்னா நமக்கு தெரியும் XX குரோமோசோம் தான் ஃபீமேல்ஸ் ஃபீமேல்கானதுன்னு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அஃபெக்ட் ஆன ஃபீமேல் ஐ மீன் இந்த கேரியர் இருக்கக்கூடிய ஃபீமேல்ல அந்த எக்ஸ் குரோமோசோம் வருதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி மேல் கிட்ட இருந்து கண்டிப்பா இந்த எக்ஸ் தான் வந்தாகும். இப்படி ஒரு கண்டிஷன் வந்தா மட்டுமே தான் ஒரு ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலியால அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, அதாவது ஃபாதர் கிட்டந்தும் அஃபெக்ட் ஆன எக்ஸ் குரோமோசோமும் மதர் கிட்டந்தும் அஃபெக்ட் ஆன எக்ஸ் குரோமோசோமும் வந்தா மட்டும்தான் ஒரு ஃபீமேல் சைல்டு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஃபீமேல் சைல்டு வந்து டோட்டலா ஹீமோஃபிலியாவில் அஃபெக்ட் ஆகுமே தவிர மற்றபடி தனியா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கேரியரா இருக்கவங்க ஒரு நார்மல் ஹியூமனை மேரேஜ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புன்றது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கேஸே இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு மேல் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும்போது அவங்க இறந்துடுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஃபேமிலின்ற ஜென்ரேஷன் அப்படின்றது அந்த அந்த அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து ஹீமோஃபிலியால நம்ம அஃபெக்டட் ஃபீமேல்ஸ் நம்ம பார்க்கல. பட் அதுவே வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். சி ஹியர் எக்ஸ் எக்ஸ் தான் வந்து ஆக்சுவலி லிங்க்டு எக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்லி கொடுத்தாச்சு. எக்ஸ்சி ஒய்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு இந்த இடத்துல இருக்க ஒரு மேலுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஓகே, ஸோ நவ் ஐம் கோயிங் டு கிராஸ் வித் திஸ் லைக் இவங்க இவங்க வந்து இவங்க யார் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரியரான ஒரு ஃபீமேலை மேரேஜ் பண்ணுறாங்க. கேரியர்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் அஃபெக்ட் ஆகிருக்கும், ஒரு எக்ஸ் குரோமோசோம் நார்மலாக இருக்கும். லெட் மீ கிளியர் திஸ் அண்ட் ரைட் ஹியர். ஸோ ஃபாதருக்கு வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகியிருக்கு, பட் மதர் பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ கேரியர். மதர் வந்து கேரியராக இருக்காங்க, அதாவது எக்ஸ்சி அண்ட் எக்ஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம் நார்மலாக இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு மூணு குழந்தைங்க பிறக்கிறாங்க, நம்ம வந்து கலர் பிளைண்ட்னஸ் உள்ள சைல்டு மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சி ஃபாதர் கிட்ட இருந்த சைல்டுக்கு ஃபீமேல் சைல்டுக்கு வந்து எக்ஸ்சி தான் வந்தா வந்திருக்கும், சரியா? இப்போ இன்கேஸ் இந்த மதர் மதர் கிட்ட இருந்து நார்மல் எக்ஸ் வந்ததுன்னா இந்த சைல்டு இந்த ஃபீமேல் சைல்டு வந்து கேரியரா தான் இருக்கும், அதாவது கேரியரா இருக்கும் ஆனா நார்மலா இருக்கும். குழந்தைக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது, அந்த குழந்தையால கலர் பார்க்க முடியும். இந்த கேஸ் மட்டும் நான் இப்ப கொடுக்குறேன், அதாவது இந்த குரோமோசோம் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, அப்போ இந்த குழந்தை வந்து கேரியரா இருக்கும், ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் நல்லா இருக்கு, ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் அஃபெக்ட் ஆகியிருக்கு. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கேரியரா இருக்கும் ஆனா அஃபெக்டட் கிடையாது. இந்த குழந்தைக்கு கலர் எல்லாமே நல்லா தெரியும், ஷி மே ஐடென்டிஃபை த கலர்ஸ். ஓகே, பட் இப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல, விச் இஸ் இந்த இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் த நார்மல் எக்ஸ், இந்த நார்மல் எக்ஸ்க்கு பதிலாக இந்த அஃபெக்ட் ஆன எக்ஸ் குரோமோசோம் மதர் கிட்ட இருந்து வருதுன்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எக்ஸி ஃபாதர் கிட்ட இருந்து எக்ஸி இருக்கும், மதர் கிட்ட இருந்து எக்ஸின் தான் வரும், கரெக்டா? அப்போ இதுதான் ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதாவது எக்ஸி எக்ஸி இந்த ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸால அஃபெக்ட் ஆவாங்க. பட் கலர் பிளைண்ட்னஸ் ஒரு பர்சனை வந்து கில் பண்ணாது. ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் சில ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து நம்ம கில் பண்ணாது, ஆனால் அந்த ஜெனட்டிக் டிசார்டர் கேரி ஓவர் ஆகும். இன்கேஸ் கேரியர் ஆனாங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கேரி ஓவர் ஆகும். ஆனா இப்ப ஹீமோஃபிலியா பாத்தீங்கன்னா அது வந்து மேலுக்கு அஃபெக்ட் ஆகும்போது அந்த பர்சன் இறந்துடுறாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அதே ஒரு ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரியரா தான் இருக்காங்க ஹீமோஃபிலியால, பிகாஸ் ஹீமோஃபிலியா ஹைலி டேஞ்சரஸ் ஒன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன், அதாவது ஒரு ஃபீமேல் வந்து இன்ஃபெக்ட் ஆகணும், எக்ஸ் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் நம்ம வந்து எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் நம்ம ஜெனட்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லிங்க்னு எங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்றீங்களோ அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு விஷயம், அது டாமினண்டா இல்ல ரெசசிவான்றதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஓகேவா? பிகாஸ் டாமினண்டா இருந்ததுன்னா இன்கேஸ் சம் கேசஸ்ல சம் ஜெனட்டிக் டிசார்டரை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் ஜீனாலே அஃபெக்ட் ஆகும். பட் நம்ம ஜீன்ஸ்ல நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம சொல்லியிருந்தோம், ஒன்னு டாமினன்ட் ஜீன், இன்னொன்னு ரெசசிவ் ஜீன் நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டா? அந்த டாமினன்ட் ஜீன் வந்து எப்போதுமே வந்து டாமினன்ட் ஜீன் ரொம்ப நல்லதா தான் இருக்கும், மேக்சிமம் டைம் 90% வரைக்கும் நல்லதா தான் இருக்குமே, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கொடுக்காது.
பட் அப்போ அந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா ரெசசிவ் ஜீன் தான் நமக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ரெசசிவ் ஜீனாலதான் ஒரு நோய், ஒரு டிசார்டர் அப்படின்றது எல்லாமே வரும் நம்ம சொல்லலாம். ஆனா சில இடத்துல சில கண்டிஷன்ஸ்ல டாமினன்ட் ஜீனே டிசீஸ காஸ் பண்ணக்கூடியதா இருக்கும், ரெசசிவ் நல்லது பண்றதா இருக்கும். பட் ரொம்ப சில சில ரேர் ஜெனடிக் டிசார்டர் தான், அது நம்ம வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம டாமினன்ட் கேஸ் மட்டும், நம்ம எக்ஸ்லிங்கிட மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்லிங்கிட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்லிங்க்னு வந்தாலே கண்டிப்பா மேல் தான் அஃபெக்ட் ஆவாங்க. பிகாஸ் மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ்குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்குரோமோசோம் அஃபெக்ட் ஆகும்போது மேல் டோட்டலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஆனா ஒரு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ்குரோமோசோம் அஃபெக்ட் ஆனாலுமே இன்னொரு எக்ஸ்குரோமோசோம் நல்லா இருக்கும், இட்ஸ் அ நார்மல் ஒன். அதனால அந்த ஃபீமேலுக்கு அஃபெக்ட் ஆகாது. இஃப் ஒருவேளை அந்த ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இன் த சென்ஸ் அவங்களோட ரெண்டு எக்ஸ்குரோமோசோமும் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஜெனடிக் டிசார்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கான சிம்பிள் கேஸ் அந்த கலர் பென்னசி. இந்த இதுக்கு பிஃபோர் கேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த எக்ஸியும் இந்த எக்ஸும் சேரும்போது அவங்க அஃபெக்ட் ஆகல, ஒரு ஃபீமேல் சைல்டு அஃபெக்ட் ஆகல. ஆனா இந்த எக்ஸியும் எக்ஸியும் சேர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் டோட்டலா அஃபெக்ட் ஆகுறாங்க. எதனாலனா கலர் பிளைண்ட்னஸால. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த இந்த பேசிக் ரூல்ல வந்து ஜெனடிக்ஸ் வந்து எப்படி ஆக்சுவலா ஜீன்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகுது, ஒரு ஜெனரேஷன் எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்றத இந்த ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணலாம். அந்த க்வெஸ்சன்ஸ் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல், அதனால இங்க இந்த இந்த இடத்துல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸி எக்ஸி. அதாவது ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கு, ரெண்டு எக்ஸ்குரோமோசோமே. அண்ட் ஹெமிசைகஸ் ரெசசிவ் மேல், பிகாஸ் ஏன் ஹெமிசைகஸ் கொடுத்துருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே ஒரு எக்ஸ்குரோமோசோம் தான். ஹெமி மீன்ஸ் ஹாஃப். ஏன்னா இங்க ரெண்டு எக்ஸ் கிடையாது, ஒரு ஹாஃப் ஒரு எக்ஸ் தான் இருக்கு. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் ஹெமின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸி ஒய் ஆர் அனேபிள் டு டிஸ்டிங்கிஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர். இவங்களால ரெட் அண்ட் கிரீன் கலரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலரை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சில கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு சில இந்த தமிழ் மூவில பார்த்த வரைக்கும் ஒரு மூவில என்ன காட்டியிருப்பாங்கன்னா ரெட் எல்லாமே கிரீனா தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து கிரீன் எல்லாமே ரெட்டா தெரியும், அதுவும் கலர் பிளைண்ட்னஸ் தான். த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் கேன் பி ஸ்டடிட் இன் த ஃபாலோவிங் டூ டைப்ஸ் ஆஃப் மேரேஜஸ். ஸோ ரெண்டு விதமான மேரேஜஸா பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் விமன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட் மேன் அப்படின்னா இந்த கேஸில் என்ன கண்டிஷன்னா, ஸோ லெட் மீ ஹைலைட் திஸ், இவங்களுக்கு கலர் பிளைண்ட்னா எக்ஸி ஒய்ன்னு இருக்கும், கரெக்டா? கலர் பிளைண்ட் மேனுக்கு எக்ஸி ஒய் இருக்கு. நார்மல் விஷன் மேன், நார்மல் விஷன் விமன், சாரி நார்மல் விஷன் விமன், அவங்களுக்கு அப்போது எக்ஸ் எக்ஸ் கண்டிஷனில் இருக்கும், சரியா? A marriage between a colorblind man and a normal vision woman will produce normal vision male, sorry, color change panikiran. A normal vision male and a female individuals in the F1 generation. F1 generation, ipo apdi the F1 generation na neenga vandu nama nama idhila imagine pani paarenga. Like nama monohybrid cross Mendels la padichirpom laya. Mendels la nama monohybrid cross padicha varaiku enna solirpom appdi paathina, we have two characters, capital T and small t indradhu namakku theriyum. So sorry, just a minute. Rendu vidhamana characters irukku nama padichirukom, one dominant capital T capital T, innonu recessive small t namakku theriyum. So adha nama vandu rendume vandu F1 generation la cross aagumbodhu enna aagum paathina, so indha edathula capital T small t nama potrupom. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கேமேட் சிக்கு இப்படி போட்டிருப்போம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் கேபிட்டல் டி கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி. ஸோ F1 ஜென்ரேஷன் சொல்லும் போது லெட் அஸ் ஒன்ஸ் அகேன் கரெக்ட் தட், F1 ஜென்ரேஷன்ல இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி நம்ம கரெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், ஐ மீன் கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம சொல்லுவோம். சி ஹியர், கேபிட்டல் டியையும் ஸ்மால் டியும் கிராஸ் பண்றது தான் F1 ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் நம்ம F1 ஜென்ரேஷன் நம்ம சொல்றோம். இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டியா தான் இருக்கும், சரியா? அப்போ F1 ஜென்ரேஷன் நமக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா டால்ன்ற கேரக்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அதனால இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஒரு கலர் பிளைண்ட் மேனுக்கும் ஒரு நார்மல் விஷன் விமனுக்கும் மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ தட் இஸ் F1 ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா
நார்மல் விஷன் மேலா தான் இருப்பாங்க ஃபீமேலும் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருப்பாங்க ஓகே பட் த ஃபீமேல் ஆர் கேரியர்ஸ் ஆனா இந்த இங்க பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வந்து கேரியரா இருப்பாங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர் சி ஏன்னா யூ நோ தட் எக்ஸ் குரோமோசோம் நம்ம சொல்லும் போது ஐ மீன் செக்ஸ் குரோமோசோம் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா ஒரு ஒரு குரோமோசோம் ஈச் குரோமோசோம் இஸ் கேரிட் பை த இஸ் கம்மிங் ஃப்ரம் ஈச் பேரண்ட் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஃபீமேல் வந்து நார்மலா இருக்காங்க ஆனா ஃபாதர் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகும்னா ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்து இந்த இடத்துல ஒய்ய பத்தி நம்ம பேசவே இல்லை லெட் மீ டேக் சம் அதர் நியூ பேஜ் இருக்கான்னு பாக்குறேன் நியூ பேஜ் தான் இல்ல சோ நம்ம இதிலே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹியர் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து நம்ம வந்து கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் ஃபீமேல் சொல்லியிருக்காங்க சோ எக்ஸி ஒய் இன்டு அண்ட் த நார்மல் விஷன் ஃபீமேல் இவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த எக்ஸ் வச்சு மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி பார்ப்போம் இது வந்து F1 ஜென்ரேஷன் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் சி ஹியர் சோ நான் இப்போ இதுல இருந்து நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வரும் கரெக்டா இது சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸ் ஒரு ரெண்டுமே காமனா இருக்கிறதுனால நான் இதை கொடுத்துடுறேன் பட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேமெட்ஸ் பிரியும் போது ஸ்பெர்ம்ஸ் பிரியும் போது பாத்தீங்கன்னா எக்ஸின்னு ஒரு ஸ்பெர்ம் பிரியும் அண்ட் ஒய்னு ஒரு ஸ்பெர்ம் பிரியும் சரியா சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா இப்போ இந்த எக்ஸி ஸ்பெர்ம்ஸ் சோ ஸ்பெர்ம்ஸ் டெய்ல் ஆக்சுவலா சும்மா ஜஸ்ட் நான் போடுறேன் ஸ்பெர்ம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இப்போ நான் இந்த எக்ஸ் குரோமோசோம் இதையும் நான் கிராஸ் பண்றேன் ஓகே சோ அதே மாதிரி இந்த எக்ஸ் குரோமோசோமையும் இதையும் நான் கிராஸ் பண்றேன் இப்போ ஏன் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் மேல் சைல்டு ஆர் ஃபீமேல் சைல்டு ரெண்டு பேரும் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம் ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம் வந்து ஃபாதர் அண்ட் மதர் ஈக்குவலா ஷேர் பண்ணுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த கண்டிஷன் சொல்றேன் பிகாஸ் நம்மளோட இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்டு ஜீன் தான் நம்ம சோஃபா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்போ ஒய்ல நம்ம ஒய் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அந்த இந்த மேல் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபீமேல் கிட்ட இருந்தா எக்ஸ்ன்றது வரும் அப்போ இந்த நார்மல் எக்ஸா இருக்கு நம்ம நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம் நார்மல் விமனுக்கும் ஒரு கலர் பிளைண்ட் மேனுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நார்மல் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மதர் கிட்ட இருந்து வருது ஒய் அப்படின்ற ஸ்பெர்ம் வந்து இந்த எக் ஃபியூஸ் பண்ணுது ஸோ பிறக்கக்கூடிய பேபி வந்து மேல் தான் இது மேல் நமக்கு தெரியும் அட் த சேம் டைம் இந்த பேபி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு எதனாலன்னா ஒய்ன்றது ஸ்பெர்ம் மட்டும் தான் வந்திருக்கு பட் அதே வந்து ஃபீமேல் கண்டிஷன்ல பாருங்க ஃபீமேல் மதர் கிட்ட இருக்கக்கூடிய எக்ல ஒரு நார்மல் எக்ஸ் இருக்கு ஆனா ஸ்பெர்ம் ஃபாதர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் சீன் இருக்கு தட் இஸ் ஒரு கலர் பிளைண்ட் உள்ள ஒரு குரோமோசோம் இருக்கு ஆனா இந்த குழந்தை இது ஃபீமேலா தான் சைல்டா ஃபீமேல் சைல்டா பிறக்குது நமக்கு தெரியும் ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஒரு கேரியரா இருக்கு ஏன்னா ஒரு எக்ஸ் குரோம் நார்மலா இருக்கும் கலர் பிளைண்ட்ஸ் இருக்காது பட் நார்மலா இருக்கும் ஆனா அந்த குழந்தை வந்து ஒரு ஃபீமேல் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஒரு கேரி ஓவரா இருப்பாங்க கேரியரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஓகே சி அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துறாங்க F1 ஜென்ரேஷன் பட் த ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர் சோ அண்ட் த மேரேஜ் பிட்வீன் F1 கேரியர் சி ஹியர் த மேரேஜ் பிட்வீன் F1 நார்மல் விஷன் கேரியர் விமன் F1ல நம்ம சொன்ன வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா F1 ஜென்ரேஷன்ல ஃபீமேல்ஸ் வந்து கேரியர்னு சொல்லியாச்சு அப்போ F1 ஜென்ரேஷன்ல வரக்கூடிய அந்த ஃபீமேல்ஸ் கேரியரா இருக்காங்க அவங்க வந்து ஒரு நார்மல் விஷன் மீற மேரேஜ் பண்றாங்கன்னு இமேஜின் பண்ணுங்க ஸோ அதே கண்டிஷன் தான் பட் கண்டிஷன் எப்படி நீ உல்டாவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் வித் வித் ஒன் மோர் எக்ஸாம்பிள் சி ஹியர் F1 ஜென்ரேஷன் தான் இந்த இடத்துல பாக்குறோம் ஸோ F1 உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் F1ல ஃபீமேல் வந்து நம்ம என்ன சொன்னோம் கேரியரா இருக்காங்க ரைட் ஸோ எக்ஸ் and male பாத்தீங்கனா ஒரு நார்மலா இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க சோ செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ஒரு நார்மல் விஷன் மேல் தான் கொடுத்திருக்காங்க இப்போ நார்மல் விஷன் மேல் பாத்தீங்கனா you can see here x y
இப்போ இவங்களுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து ஃபீமேலுக்கு நம்ம எக்ஸ்னு காமனா எடுக்க முடியாது, ரெண்டு ரெண்டு விதமான இதுதான் நம்ம ஆக்சுவலா எடுத்தாகணும். சோ எக்ஸ் சி எக்ஸ் ரெண்டு விதமான எக் இருக்கு, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே நம்ம பிரிக்கலாம், ரைட்? சோ நம்ம வந்து எப்படி இதுல ஜென்ரேஷன்ஸ் எப்படி வரும்ன்றதை நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலோட இந்த ஸ்பெர்ம்ஸ், சோ திஸ் இஸ் த ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்ம்ஸ் வந்து இது ரெண்டுமே ஃபர்டிலைஸ் பண்ணுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. இந்த இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் இதுவும், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இது இதுவும் ஃபியூஸ் ஆகும்போது நார்மலாக இருக்கும்போது இவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் மட்டும்தான் வருது. இது ஃபீமேல் சைல்டா இருக்கும், இது நார்மலாக இருக்கு. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் நார்மலாக இருக்கு, பட் ஃபீமேல் கிட்ட இருக்கிறது வந்து கலர் பிளைண்டா இருக்கு. ஸோ எக்ஸ் சி எக்ஸ் எக்ஸின்னு இருக்கு. அப்போ இவங்க வந்து கேரியரா இருக்காங்க. பட் இப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த கேஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஹியர், இப்போ இந்த ஒய்யை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸியும் இந்த ஒய்யும் இது ஒரு கண்டிஷன். அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும், ரைட்? இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸியும் இந்த ஒய்யும் சேரும் போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸி ஒய். இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ், ஸோ இது ஃபீமேல் நார்மலா இருக்க நார்மலா இருப்பாங்க. பட் இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எஃப் ஒன்ல ஒரு ஒரு கேரியரா இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் ஃபீமேலும் ஒரு நார்மல் மேலும் மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில கண்டிப்பா ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், Here with I will enclose this class and we will continue in this next session. Thank you.